நண்பர்களுக்கு வணக்கம். நான் சுதர்ஷன். ஸோ இந்த சீரீஸை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நிறைய சீரீஸ் வந்திருக்கு, நிறைய நம்மளும் பேசியிருக்கோம். இந்த ஸ்குவிட் கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆனது லாக்டவுன் டைமில். ஸோ அந்த டயத்தில் வந்து உலகம் முழுக்க மக்கள் இருந்த மனநிலை, அந்த டயத்தில் வந்து ஓடிடி அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட பூம், இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சினிமா எடுக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது, பேரலலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னு இந்த மீடியாவை வந்து கிரியேட் பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறதோட ஒரு பெரிய கல்ச்சரல் ஷிஃப்டே அந்த லாக்டவுன் ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் அப்படி ரிலீஸ் ஆகி கார்த்திக் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சீரீஸ் வந்து இந்த ஸ்குவிட் கேம்ஸ், ஒரு சவுத் கொரியன் சர்வைவல் ட்ராமா. அது வந்து இப்படி உலகம் முழுக்க ஹிட் ஆகும்னு அவங்களே எதிர்பார்க்கல. கார்த்திக் சொன்ன மாதிரி அவர் கடைசியில் வந்து ஒரு 2 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆனால் இந்த ஆக்சுவல் கதையை அந்த வாங்தோசுக், அவரோட பேர் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரில, வாங்தோசுக்னு வரும்னு நினைக்கிறேன், அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஸ்டுடியோவாக அலைஞ்சிருக்காரு. அது ஆனால் யாருக்குமே இது இதோட வேல்யூ வந்து புரியலை. என்ன இது, ஒரு சர்வைவல் ட்ராமா, சின்ன பசங்க கேம் வச்சுட்டு அது கொள்றதுன்றது ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை அந்த ப்ரொடக்ஷனர் அதோட வேல்யூவையும் ஒர்த்தையும் ரியலைஸ் பண்ணி அவங்க அதை செயல்படுத்தி மிகப்பெரிய ஹிட் அண்ட் ஆல்மோஸ்ட் 90 நாடுகளில் வந்து இந்த ட்ரெண்டிங் லிஸ்ட் இருக்கும்ல, கார்த்திக் சொன்னார் 28 முதல் 28 நாளைக்கு அப்படின்னு, அந்த டாப் 10 ட்ரெண்டிங்கில் வந்து டாப் 1 ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட 90 கண்ட்ரீஸில் இந்த ஸ்குவிட் கேம்ஸ் இருந்தது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மொழி கலாச்சாரம் அது எல்லாத்தையும் தாண்டி எல்லார் கூடவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அந்த விளையாட்டு நமக்கு பரிச்சயம் இல்லாததாக இருந்திருக்கலாம், அது நடக்கிற செட்டிங்கோ இல்லை ஏதோ ஒன்று புதுசாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பேசுகிற மொழியையும் தாண்டி நம்ம கூடயோ இல்லை உலகத்தில் இருக்க எல்லார் கூடவும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எலிமெண்ட் வந்து இந்த ஸ்குவிட் கேம்ஸ் சீரீஸில் இருக்குது. இன்னொன்று, இந்த சர்வைவலில் வந்து நிறைய சப்ஜானர் இருக்குது. சர்வைவல் த்ரில்லர் இருக்குது, சர்வைவல் ஹாரர் இருக்குது, சர்வைவல் ட்ராமா இருக்குது, சர்வைவல்லே ஃபேண்டசி சீரீஸ் இருக்குது, நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி படங்களும் சீரீஸும் வந்திருக்கு. ஹங்கர் கேம்ஸ்னு ஒரு புத்தகத்தை படமாக எடுத்து பார்த்துருப்பீங்க, 2010-11 டயத்தில் வந்தது அந்த படம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், அது 2-3 பகுதியாக புத்தகமாக இருக்குது, அதுக்கப்புறம் படமாகவும் வந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படின்னா பயங்கரமான ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஒரு ஹாலிவுட்டோட ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்க ஆளுங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக இருப்பாங்க. அதில் வந்து கம்பீட் பண்ணுறவங்களோ இல்லை அதில் இருக்க விஷுவல் எஃபெக்ட்ஸோ அதில் இருக்க ப்ரொடக்ஷனோ ஒரு அபோவ் ஆவரேஜ் ஆர் அபோவ் நார்மலாக தான் இருக்கும், லார்ஜர் தன் லைஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே சம்மந்தம் இல்லாத ஆட்களை வந்து அடைச்சி வைக்கிறது, இவங்களுக்கெல்லாம் காமனாக யாராவது ஒரு எதிரியோ இல்லை இவங்களால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தரோ இருக்கிறது, இவங்க எதுக்காக அங்கே இருக்கோன்னு தெரியாமல் இருந்து அவங்களுக்குள்ளேயே அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு வர்ற மாதிரி படங்களும் நிறையா வந்திருக்கு. சா அது ஒரு படம், ஸ்லாஷர் அது வந்து சர்வைவல் ஸ்லாஷர்னு சொல்லலாம், ஸ்லாஷர் படங்கள்னு சொல்லுவாங்க அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க வர படம். அதே மாதிரி கியூப்னு ஒரு படம் இருக்குது, கியூப் மாதிரி ஒரு பெரிய இதை பண்ணி அது வந்து மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷனில் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் செட் இருக்கும், அவங்க வந்து எப்படி அதை விட்டு தப்பிக்கிறதுன்னு தெரியாமல், ஒரு பொண்ணு ஆர்டிஸ்டிக் டிசார்டர் உள்ள ஒரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு மட்டும் அந்த நம்பர் கால்குலேஷன் கரெக்டாக தெரியும், இவளால் எந்த யூஸும் இல்லை இவளை கொண்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அவளுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து அவளுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியுன்றதுனால அவளை வச்சு தப்பிப்பாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வைவல் ட்ராமா, ஹங்கர் கேம்ஸஸா அது மாதிரி. இப்போ ரொம்ப ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே 2-3 வந்திருக்கு. குவைட் பிளேஸ்னு ஒன்று வந்தது, த பேர்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்தது. இது எல்லாமே வந்து சர்வைவல் ட்ராமா தான். இது போக ஒரு டிஸ்டோப்பியன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு ஃப்யூச்சரில் இப்படி ஆகலாம், ஒரு வேளை இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் இந்த உலகம் இருக்கும், டிஸ்டோப்பியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மாதிரி வச்சும் நிறைய நம்ம சர்வைவல் சீரீஸஸை பார்த்துருக்கோம். இப்போ ஸ்னோ பியர்சர் அப்படின்னு ஒரு சீரீஸ், உலகத்தில் இருக்க எல்லாமே அழிஞ்சு போய் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா மாறி ஒரு ட்ரெயின் மட்டும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெயினில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள், ஒரு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, பணக்காரங்கள்லாம் ட்ரெயினோட முன்பகுதியில் இருப்பாங்க, அது இங்கேருந்து முன்னாடி போகிறது அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதாவது ட்ரெயினோட கடைசியில் அவங்களுக்கு சரியான ஃபுட்டு இருக்காது, சரியான ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இருக்காது, அவங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ்க்காக போராடி ட்ரெயினோட முன்பகுதியை போய் கேப்சர் பண்ணுறது அப்படின்ருக்கும். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சர்வைவல் ட்ராமா தான். இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக தான் ஸ்குவிட் கேம்ஸ் வந்து வெளிவந்தது.
ஸோ ஸ்குவிட் கேம்ஸ்க்கும் மற்ற சீரீஸ்க்கும் வந்து என்ன வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாலெஸ் கேரக்டர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து குற்றமுள்ளவர்கள், சாதாரணமானவர்கள். நம்மளோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ இல்லை நம்மளை கடந்து வர்றவங்களோ யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஆட்களையோ நம்ம எதிர்கொண்டிருப்போம். கடன் பிரச்சனையில் இருக்கவங்களையோ இல்லை கேம்லிங்னால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆளோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால குடும்பத்தில் பிரச்சனை இருக்க ஒருத்தவங்களோ, ஆர் நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம் நல்ல வேலையில் இருக்கோம் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு பேராசையில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம்லையோ இல்லை ஒரு ஸ்கேண்டல்லையோ மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக பண்ணுற ஆட்களையோ, இவங்கெல்லாம் வந்து நாட் வெரி சூப்பர்லேட்டிவ் ஆர் இல்லவே இல்லாத ஆட்கள் கிடையாது. மேபி நம்ம நியூஸில் பார்ப்போம், ஆர் நம்மளோட செகண்ட் சர்க்கிளில் இருப்பாங்க. எல்லாருமே வந்து சாதாரணமான ஆளுங்க தான். அண்ட் ஃபிசிக்கலியும் வந்து எல்லோரும் அப்படியே ஒரு அவெஞ்சர் மாதிரி சிக்ஸ் பேக்கோட ஒரு அப்படியே டால் வெல் பில்ட் கேஸ்லாம் யாரும் கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம ஹீரோவாக வர்ற கேரக்டர் சியூங்கிஹும், அவர் தான் நினைக்கிறேன் சாங்கிஹும் அவர் பேர் அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு பக்கா லூசர், நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஒரு லூசர் அவனோட கேரக்டர். அதை வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே காட்டுறாங்க. அவன் எந்த அளவுக்கு ஒரு கவலைத்தனம் பண்ணுறவனாக இருக்கான்னா, அவன் வயசான அம்மாவோட காடை தாட்டையை போட்டு போய் அதில் இருக்க காசை வந்து திருடி அதை வச்சு கேம்பிளிங் பண்ணுற லெவலுக்கு ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறான். அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க, உன் பொண்ணோட பர்த்டே இருக்குது அதுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த காசை கொண்டு போய் பெட்டிங் பண்ணுவான், அது வந்து தோத்துரும், மறுபடியும் வந்து பெட் பண்ணுவான், வின் பண்ணுவான். ஆனால் அந்த பணத்தை வந்து அது வந்து வெளில எடுத்துகிட்டு வரும்போது இவன் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காளுங்க வசூல் பண்ண வருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அதை பிக் பாக்கெட் அடிச்சிருவா. அப்புறம் இவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமையில் இருப்பான். அவன் திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்து வந்து சரி இந்த அவன் டிப்ஸாக கொடுத்த காசு திருப்பி வாங்குவான். நான் ஆர்வத்தில் கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணிப்பேன்ட்டு போய் யார்கிட்ட டிப்ஸ் கொடுத்தானோ அந்த பொண்ணுகிட்டே திருப்பி வாங்கிட்டு வருவான். சரி வாங்கிட்டு வந்து அவன் குழந்தைக்கு வேண்டியதை வாங்கினானான்னு பார்த்தா அப்பயும் அதை பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கேஷை போட்டு இந்த பொம்மை பிக் பண்ணுற மிஷின் ஒன்று இருக்கும், இப்படி ஒரு இதில் ஜாய்ஸ்டிக்கில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அதில் போயிட்டு காசை போட்டு போட்டு ஒரு ஒரு பொம்மையை எடுக்க எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். காசு வேஸ்ட் ஆகிருக்கு, நமக்கே பதட்டமாக இருக்கும்டே, என்னடா கையில் இருந்த காசை பூரா இப்படி விட்டுருக்க, கடைசியாக கிடச்சிது அதையும் விட்டியே, நமக்கே பதட்டமாக இருக்கும். அது மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பையன் வந்து ஹெல்ப் பண்ணி அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான், பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் வர்ற ஒரு லூசராக வர ஒரு கேரக்டர் கடைசியில் இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட 8:45 மொத்தமாக பார்த்தா, 9 எபிசோட் முடியும் போது ஆல்மோஸ்ட் 9 மணி நேரம் அந்த கண்டென்ட் முடிஞ்சு வரும்போது பார்த்தா, அவன்தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவனா இல்லை மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மதிக்கிறவனா, மோஸ்ட் எம்பத்தட்டிக் பர்சனாக நம்ம கண்ணில் தெரிவான். அதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ரைட்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீரீஸில் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இவன் பார்க்குற இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் வந்து சோசங்கு வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான். அவன் வந்து அவங்க அம்மா மீன் கடை வச்சுருப்பாங்க. இவனோட ஃப்ரெண்டு அவன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை லீட் பண்ணிகிட்டு இருக்கான்னு இவன் நினைப்பான். அவன் ஒரு பேங்கராக இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கான் அப்படின்னு. ஆனால் அதே ஃப்ரெண்டும் இவனோட அந்த ஸ்குவிட் கேம்ஸ் அரைனாக்குள்ளே இவன் நுழையும் போது அவனையும் இவன் அங்கே பார்ப்பான். அங்கே வந்து ஒரு ஒருத்தரும் எதுக்காக அங்கே இருக்காங்க அப்படின்னு போட்டு காட்டுவாங்க வீடியோவில். நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்காதவங்க பாருங்கள். ஒன்றும் பெரிய நான் சொல்கிறதுனால ஒன்றும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சிராது. அந்த ஷாக் இன்னும் விஷுவலாக பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும். அந்த சோசங்கோ வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு இவன் நினச்சிட்டு இருப்பான். நமக்கும் அப்படி தான் தோணும். அவன் ஆளை பார்த்தா ஒரு ட்ரிம்டாக இருப்பான், ஒரு ஹேர்லாம் இப்போ பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கும், ஒரு கண்ணாடியை மாட்டிகிட்டு இருப்பான், ஒரு அவன் வந்து காலேஜ் கிராஜுவேட்டாக அவங்க அம்மாவோட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவன் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் த மோஸ்ட் ரூத்லெஸ் பர்சனாக அவனோட கேரக்டர் ஆர்க் மாறும். கொஞ்சம் கூட கருணையே இருக்காது, கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் நடந்துக்குவான். அவனுக்கு உதவி பண்ணுறவனையே வந்து அவன் கொல்ல வேண்டிய இதை பண்ணுவான். அவன் ரொம்ப ரொம்ப கன்னிங்காக நடந்துக்குவான். இன்ஃபேக்ட் இவங்கிட்டே வந்து ரொம்ப மோசமாக கடைசியில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சர்வைவர்ஸாக வருவாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த கேரக்டர்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஒரு எபிசோடுக்கும் மாறிட்டே வந்திருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த சீரீஸில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அந்த பிக் பாக்கெட் அடிக்கிற பொண்ணு கார்த்திக் சொன்னார் இல்லையா, அவார்டு வாங்கினாங்க, எம்மி அவார்டு வாங்கினவங்க, அவங்களோட கேரக்டரும் அப்படி தான். அவங்கள வந்து எப்படின்னா நார்த் கொரியாவிலேருந்து டிஃபெக்ட் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. அதாவது என் கண்ட்ரி வேணாம் அப்படின்னு சொல்லி, என்னதான் அவங்க பக்கத்து நாடாக இருந்தாலும் அவங்க சஃபர் பண்ணுற பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அவங்க வந்து அந்த புரோக்கர்ஸை நம்பி காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும்ட்டு அதுக்காக வந்து காசு கொடுத்து அதை வந்து ஏமாந்து யாரை பண்ணுறதுன்னு தெரியாமல்
அப்படி ஆயிருப்பா. ஸோ அதனால் அதுக்காக தான் வந்து அவன் வந்து திருடுவாள், பிக் பாக்கெட் அடிப்பா, அந்த மாதிரிலாம் பண்ணுவாள். ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். எல்லாருமே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கடன்லேயோ பெரிய சிக்கல்லையோ இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த பணம்ன்றது ரொம்ப தேவையாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் இவங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து வச்சு சூஸ் பண்ணுவாங்க அந்த குரூப்பு. அந்த அந்த யார் என்னன்றதெல்லாம் வந்து நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது தெரியும். அவங்க சூஸ் பண்ணுறதே எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஆளுங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து கட்டாயமாக தேவையோ அப்படி இருக்க அவங்கள பிடிச்சி ஒரு சின்ன கேம் ஆடலாமா அப்படின்னு அவன் வந்து வந்தவொடனே, சாரி ஐ டு நாட் வாண்ட் டு டேக் லார்ட் ஜீசஸ் அஸ் மை சேவியர்னு ஃபஸ்ட்டு சொல்லுவான். இல்லை அது இல்லைன்னுவான். அப்போ என்ன பிரமிட் ஸ்கீமா, என்னை ஏதாவது ஏமாற்ற போறியா, என்கிட்டலாம் காசு இல்லைன்னுவான். இல்லைடா நான் சொல்கிறத கேளு, உனக்கு காசு வேணும் தானே. ஆமான்னு சொன்னவொடனே இந்த சின்ன பசங்க விளாட்ற விளையாட்டு தான். ரெண்டு பேப்பர் பேப்பர் கியூ இது மாதிரி இருக்கும், அட்டை மாதிரி இருக்கும், ரெட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று, அதை அப்படி போட்டு திருப்புறது. இந்த மாதிரி கேம் நம்ம எதுவும் விளாண்டுருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம ஊரில் எதுவும் இருக்கான்னு. நம்ம கல்லால் அந்த பால் ஏழுக்கல் மாதிரி தான் விளாண்டுருப்போம். இந்த மாதிரி பேப்பர் கார்ட்ஸ் வச்சு ஆடினதில் அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். நீ அடிச்சுட்டா நான் உனக்கு 10,000 ஓன் தரேன், அப்படி இல்லாட்டினா நீ காசு தர முடியலன்னா நீ அறை வாங்கிக்கணும் அப்படின்னு. ஸோ அவன் முதல்ல என்ன டெஸ்ட் பண்ணுறான்னா, இந்த காசுக்காக அந்த வயலன்ஸை சஃபர் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான் மன ரீதியான்றது தான் முதல் செக்கிங். அவன் அதுக்கு ரெடியாக இருக்கான்னு தெரிஞ்சு அவன் எல்லாத்துக்கும் ரெடின்னு அவன் கண்டுபிடிச்சிடறான். அந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சட்டரை போட்டு ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை, இல்லை எதிர்த்து கேட்டானா நம்ம அவனுக்கு அடிமைன்னு. அந்த மாதிரி இவன் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இதை தான் செக் பண்ணுவாங்க, இவன் வந்து நம்மளை இதுக்கு ஒத்துக்கிறானா இல்லையா அப்படின்னு. ஸோ அவன் இதுக்கு ஒத்துக்குவான், இந்த நம்ம ஹீரோ கீஹூன் வந்து அதுக்கு ஒத்துக்குவான். ஒத்துக்கிட்டு இவன் போடும்போது ஒரு வாட்டி கூட அந்த அட்டை திரும்பாது. அவன் ஆப்போனன்ட் போடும்போதெல்லாம் அட்டை திரும்பிட்டே இருக்கான், அட்டி அரைஞ்சி கண்ணெல்லாம் வீங்கிடும். கடைசியாக ஒரு வாட்டி திரும்பி காசு வந்துடும். காசு வந்தவுடனே இவன் காசு வாங்குறதே மறந்துட்டு அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியாவான். தம்பி இரு, நீ காசு இல்லைன்றதுனால அற வாங்கினேன், என்கிட்ட காசு இருக்குது வாங்கிக்கன்னு சொல்லி காசை கொடுத்துருவான். இவன் அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருப்பான். சரி நீ எல்லாம் அறையெல்லாம் வாங்கிட்டல, இதே மாதிரி உனக்கு பண தேவை இருந்ததுன்னா நான் ஒரு கார்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுப்பான், அதை நீ காண்டாக்ட் பண்ணி வந்துரு. வந்தேன்னா இங்கே மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்குது, நீ விளாண்டுன்னா காசு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அண்டு ஒரு ஃபார்மில் சைன் வாங்குவாங்க, வெய்வர் ஆஃப் ஃபிசிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு, சாரி வெய்வர் ஆஃப் பாடி ரைட்ஸோ ஏதோ போட்டிருக்கோம் அதில். அதான் உடம்பு மேலே அவனுக்கு இருக்க ரைட்ஸை வந்து எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், அதில் வந்து சைன் வாங்குவான். சைன் வாங்கிட்டு போவான். ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த கதை. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு கேம் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இந்த கார்ட்ஸை போட்டு விளாட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்னு ஒரு கேம் நடக்கும். அதுதான் அந்த பெரிய பொம்மை, நீங்கள் பார்க்குற அந்த பொம்மை. நான் அந்த பொம்மை வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும், ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸ் சவுத்துலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸை வந்து தமிழில், இது இந்த சீரீஸ் ஸ்குவிட் கேம்ஸ் வந்து தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கோபி சுதாகரை வச்சு ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பயங்கர ஹிலேரியஸாக இருந்தது. அது வந்து கோபி அந்த பொம்மை மாதிரியே வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு சிகப்பு விளக்கு எரிக்கிறது அப்படின்னு சொல்லுவார், அந்த பாட்டை வந்து பாடுவார். சரி அது என்ன தான் கொரியனில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தேடினேன். அது எனக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரில, முகுபா கோபியே சும்மினி தான் சம்திங் ஏதோ சொல்லுது அது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஹஸ் ப்ளூம்ட் அப்படின்னு. அதாவது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து அவங்க நாட்டோட நேஷ்னல் ஃப்ளவர், நம்ம அந்த ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்துச்சா மாதிரி ஒரு ஸ்லோகன். அப்படி சொன்னால் ஓடுறவங்க வந்து நின்றுணும். கரண்ட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க சென்னையில் வந்து, கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை, எங்கள் ஊரில் லாக் அண்ட் கீன் உட்காந்து விளாட்றது, அந்த மாதிரி வேறு வேறு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேம் தான். இந்த கேமுக்கு வந்தவனுக்கெலாம் அது வரைக்கும் இது எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியாது. எவெல்லாம் அசைஞ்சிட்ருக்கானோ அத்தனை பேர் எலிமினேட்டட்னு மட்டும்தான் அந்த பொம்மை சொல்லும். ஆனால் எலிமினேட்டட்னா உண்மையிலே எலிமினேட்டட் போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது, டப டபன்னு சுட்டு பொசுக்கிடுவாங்க. 456 பேர் வர்றதில் ஃபஸ்ட்டு கேம் முடியும் போது 200 பேருக்கு மேலே செத்து போயிடுவாங்க. ஸோ அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஓட்டிங் நடக்கும், நீங்கள் வேணான்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட் பண்ணிங்கன்னா நீங்கள் விளையாடாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லோரும் ஓட்டெலாம் பண்ணுவாங்க ஒரு இந்த சுச்சுவேஷனில் இருக்கும், திரும்பி ஆல்மோஸ்ட் திரும்பவும் அனுப்பிச்சிருவானுங்க. திரும்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் தேவையாக இருக்கும், அவங்க ரியல் லைஃபுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ரியாலிட்டி இன்னும் ஹிட் பண்ணும். இவனுங்கள்கிட்ட மாட்டி அடிபட்டு சாவறதுக்கு நம்ம அங்கே போய் அடிபட்டு செத்தா காசாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் திரும்பவும் வந்து வருவாங்க எல்லோரும். அண்ட் வரும்போது அப்போது வந்து அந்த காசை பார்த்த உடனே அவங்க மைண்ட் எப்படி மாறுது அப்படின்றதையும் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் முழுக்க வந்து ஒரு ஆன்டி கேபிட்டலிஸ்டிக் மைண்டு தான்,
பணம் வந்து எப்படி எல்லாத்தையும் மாற்றுது, ஒரு கார்பரேட் வேர்ல்டு வந்து எல்லாரையும் எல்லாரோட மனசில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி மாற்றுதுங்கிறது தான் இதோட சென்ட்ரல் தீம். அண்ட் நீங்கள் என்ன தான் வந்து அவங்க சொல்கிற ரூல்ஸ் படியே விளாண்டாலும் அதையும் மீறி நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. நீங்கள் வந்து என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணால் தான் எந்த அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்களையோ உங்கள் கூட பழகினவங்களையோ இல்லை உங்களுக்கு உதவி பண்ணவங்களாவே இருந்தாலும் கூட நீங்கள் சர்வைவ் பண்ணணும்னா நீங்கள் அவங்கள மேனிப்புலேட் பண்ணணும், உங்கள் பேச்சால் அவங்கள ஏமாற்றணும், ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து ஏமாற்றணும். ஸோ ஒரு ஒரு கேரக்டர் வரும். அந்த அலி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரு இமிக்ரெண்ட், அவன் ஒரு பாகிஸ்தானின்னு நினைக்கிறேன், பாகிஸ்தானி இமிக்ரெண்ட். அவர் வந்திருப்பான், அவனுக்கு வந்து காசு தேவையாக இருக்கும், அவன் வேலை செய்கிற இடத்துல காசு தர மாட்டாங்க. அண்டு இந்த கேம் இந்த ஸ்டோரியோடு சேர்ந்து நிறைய கிளை கதைகள் வர்றதில் இன்னொரு முக்கியமான கிளைக்கதை வந்து ஆர்கன் டிராஃபிக்கிங் நடக்கும். இந்த கேமில் வந்து இன்ஜர் ஆகி போகிறவங்கள எல்லாத்தையும் ஆர்கன்ஸை வந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணி அதை அமுச்சிட்ருப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த ஒருத்தர் வந்து தன்னோட அண்ணனை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுவில் வந்து கேமை விட்டு வெளில வர்றாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ கீசுன்னு என்ன பண்ணுவோன்னா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இந்த மாதிரி ஒரு ஐலண்டில் கேம் நடத்தி எல்லாரையும் போட்டு தெளிக்கிட்டு இருக்காங்க சார், நீங்கள் போய் பண்ணுங்கன்னு, பைத்தியக்காரன் காலையிலே போதையை போட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான கடுப்பாவாங்க. பட் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து அவங்க அண்ணனை காணும் அப்படின்னு ஒரு இதில் இருப்பான், தேடிட்டு இருப்பான். அவன் வந்து இந்த ஐலாண்டுக்கு வருவான், இவங்க இந்த கேம் நடக்கிற இடத்துக்கு வருவான். வந்து அவன் வந்து இந்த ஆளுங்களை எப்படி கடத்திட்டு போகிறாங்கன்றதை பார்த்து அவன் அன்கவர் பண்ணி அப்போ தான் இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் நடக்கிறது எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அதோட ஸ்டோரி ஒன்று போகும். கடைசியில் சஸ்பென்ஸ் என்னென்னா, ஒரு இதெல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிற ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கேரக்டர் வரும், அது இவங்க அண்ணனாக இருப்பான். இவங்க அண்ணன் விக்டிம் ஆகிட்டான் நினச்சிட்டு இருந்தா அவங்க அண்ணன் அங்கே ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்து அது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பான், அவங்கையாலே அந்த கேரக்டர்ஸ் ஆவான். ஸோ எல்லாமே வந்துடுது இதில். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்ச கேரக்டர் வந்து அந்த தாத்தா 001 பிளேயர் நம்பர் ஓஹியூன்னு நினைக்கிறேன் அவரோட பேர் இந்த இதில். ஸோ இந்த ரன்னிங் கேமில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியாது, எல்லாம் திப்பு திப்புன்னு ஓடுவாங்க என்னவோ பண்ணுவாங்க, அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அந்த பொம்மை பாட்டை பாடும்போது நம்ம ஓடணும், அது பாடி முடிக்கும் போது நின்றுணுன்றதை வந்து கண்டுபிடிப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு போவார், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே தொடர்ந்து மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அண்ட் லேட்டர் நீங்கள் எல்லாம் முடிஞ்சு கட்ட கடைசியில் தெரிய வரும், அவர் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். ஹீஸ் அ வெல்த்தி பிஸ்னஸ் மேன் ஹூ வில் சே மனுஷங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம், பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன தான் எல்லாத்தையும் பண்ணி அவன் வைக்கிற எல்லா டஃப்பான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி மேனிப்புலேஷனோ இல்லை எதுவோ என்னெல்லாம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நினச்ச இன்னொரு விஷயத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஜிஹூன் வந்து அப்படி தான் நினைப்பான், அவனுக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு அது இது எல்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவன் இல்லாத டைமில் அவனோட அம்மா ரொம்ப சிக்காக இருந்திருப்பாங்க, அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து இப்போ போதுமான அளவு பணம் இருக்குது, அவங்கள என்ன வேணால் பண்ணலாம், ஈ கேன் லிவ் அ லைஃப் ஹீ வாண்டட் ஹார் லைக் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் ஹாவ். ஆனால் கடைசியில் அவனால் அவங்க அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அதை வந்து அந்த கேரக்டர் வழியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. வேறு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன், அந்த டால் வந்து ஆக்சுவலி வேறு ஒரு கொரியன் வில்லேஜில் நிஜமாகவே இருக்கிற டாலாம், அது ஒரு ஹார்ஸ் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஹார்ஸ் வில்லேஜ்னால் கிட்டத்தட்ட ஹார்ஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அவங்க அந்த ஃபார்மில் வச்சுருக்க ஒரு பொம்மையை வந்து ஒரு கிரிட்டிக்கலான இந்த சீனுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த டீம் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கு. பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் கொண்டு போய் பத்திரமா அதே வில்லேஜ்லேயே வச்சுட்டாங்களாமா. ஆனால் அந்த டால் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மர்ச்சன்டைஸ் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லோரும் வந்து இப்போ அதே மாதிரி பொம்மையை வாங்குறதோ இல்லை காஸ்ப்ளே பண்ணுறதோ நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொன்று, அந்த ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினாங்க இல்லையா, அந்த பிக் பாக்கெட் கேர்லாம் நடிச்சு எம்மி அவார்டு வாங்கினாங்களா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிவி இன்டர்வியூவில் இந்த பொம்மையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கூல் புக்ஸில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பொம்மை கேரக்டர்லாம் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி சவுத் கொரியாவில் ஸ்கூல் புக்ஸில் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு கேரக்டராக வர்ற பொம்மையா அந்த பொம்மை, அந்த டால் ரெட் லைட் க்ரீன் லைட் கேமில் விளாட்றது. அப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ் வரும். அந்த சுகர் ஹனிகோம்னு ஒரு ஊசியை வச்சு அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறது ஒரு விளையாட்டு வரும். அப்புறம் டக் ஆஃப் வார், நம்ம ஊரில் கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி இருக்குது, அது ஒரு கேம் வரும். கடைசியாக வந்து இந்த மார்பிள்ஸ் கேம், கோலி குண்டை வச்சு விளாட்றது, அது வந்து ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த கேமோட பெரிய ட்விஸ்ட்டே என்னென்னா, நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க.
ஸோ எல்லாருமே வந்து அவங்க யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து அவங்க கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்களோ, யார் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஆளே தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கீவுன் வந்து நம்ம தாத்தா கேரக்டரை சூஸ் பண்ணியிருப்பார். அந்த பிக் பாக்கெட் பொண்ணு இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா, ரொம்ப வீக்கான ஒரு பொண்ணாக இருப்பா, அவளை சூஸ் பண்ணியிருப்பா. அப்புறம் இந்த சாங்வூ அந்த பர்ஃபெக்ட் பேங்கர் கை வந்து அவன் இந்த அலியை சூஸ் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆளுங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவன் நம்ம லீட் கேரக்டர் வந்து அது வரைக்கும் ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருப்பான், அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைப்பான். ஆனால் கட்ட கடைசியில் வந்து அவனால் அந்த சிச்சுவேஷனில் அவனுக்கு ரொம்ப டபுள் மைண்ட் ஆகிடும். அவனால் ஏமாற்றணுமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு, அவருக்கு அல்சைமர்ஸ் இருக்கும் அந்த தாத்தாவுக்கு, அதனால் அதை வச்சு ஏமாற்றி அவர்கிட்டேருந்து இந்த மார்வல்ஸை வாங்கிடுவான். அண்ட் அவனுமே ஹீ ஆல்சோ பிகம்ஸ் அ விக்டிம் டு இந்த பிளான்ஸ் கடைசியில், அப்படி அவனும் ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அந்த கேமில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி தப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவன் விஷுவலாக நம்ம ஊரில் விளாட்ற கோலி விளையாட்டை வந்து இவ்வளோ த்ரில்லிங்காக காட்ட முடியுமான்ற மாதிரி எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அண்ட் ஸோ என் மொத்தமாக இந்த சீரீஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்னதான் இவ்வளோ விஷயம் நம்ம காசு இல்லை கேரக்டர் சர்வைவலுக்காக நம்ம யாரை வேணால் ஏமாத்துறோம், கூட இருக்கவங்களே ஏமாத்துறோம், இல்லை இந்த கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்டில் எல்லாருக்குமே பணத்துக்கான தேவை இருக்குது, எல்லாமே எல்லாத்துக்கு முன்னாடியும் ஓடணும், ஆர் யார் வேணால் யாரை வேணால் ஏமாத்தலான்ற டாக் இட் டாக் வேர்ல்டில் இந்த அப்படி நடக்கிற ஒரு கேமில் எல்லாத்தையும் தாண்டி இந்த கேம் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா, யார் வந்து எம்பத்தட்டிக்காக இன்னொருத்தவங்க மேலே கொஞ்சமாவது கருணையோடு நடந்துக்கிறானோ அப்படி இருக்கிற இந்த கியூனோட ஃபேவரில் தான் அந்த கேம் மாறிக்கிட்டே போகுது. ஆர் அந்த தாத்தா கேரக்டர் வந்து அப்படி தான் அந்த கேமை திசை திருப்புதா என்னன்றதையும் நம்ம ப்ராப்பராக சொல்லலை. அவங்க கடைசியில் அவன் பேசும்போது வந்து நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லா சிக்கலையும் தாண்டி அந்த கியூன் கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி அவன் ஃபேவரில் தான் போகும். டெஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் வயலன்ஸ், ஆல் திஸ் கிரீட், எல்லாருக்கும் இவ்வளோ வன்மத்தையும் தாண்டி அவன் மட்டும் கொஞ்சத்தோடு ஒரு இறக்கத்தோடு மற்றவங்க மேலே நடந்துக்கிறான், ஒரு கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கான், ஹோப்போடு இருக்கான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஷுட் பி லைக் தட் அப்படின்றது தான் அவங்க அல்டிமேட்டாக சொல்ல வர்ற மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட 8:45 மணி நேரம் நீங்கள் பிஞ்சு வாட்செல்லாம் பண்ணால் ரொம்ப களைப்பாக இருக்கும், மேபி கொஞ்சம் விட்டு விட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த சீரீஸோட தீம், இதை பற்றின என்னோட பர்செப்ஷன் அப்படின்றது இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.